என்னங்க நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு? டாக்டர் உள்ள போனாங்க பாக்குறதுக்கு, இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லலையேங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. பொறுமையே இரு மரகதம், டாக்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையா என்ன? நீயாவது வாய் திறந்து சொல்லிடுற மரகதம், நான் என்ன செய்யட்டும் சொல்லு. பூசாரி சொன்னது, எங்கள் அப்பா சமாதியில் எங்கள் அப்பா சொன்னது, நம்ம கிளம்பி வரும்போது யாரோ கையை பிடிச்சி போக வேண்டான்னு தடுத்தது, ட்ரெயினில் ரேக்கா எல்லாமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறான்னு சொல்லி கேட்டது, ட்ரெயின்லேயும் என் அப்பா ஆவி மறுபடியும் வந்து என்கிட்ட சொன்னது, எல்லாமே இதுக்காகத்தானோ என்னவோ. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீ நொந்து போயிடுவேன் தானே? எதுவுமே உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, காமிச்சிக்கவும் இல்லை மறகதும். ரேகாக்கும் நான் கொஞ்சம் ஆறுதலாக பேசினேனே தவிர எனக்குள்ளேயும் அந்த பயம் இருந்துச்சு, பயந்த மாதிரியே நடந்துருச்சு. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் உயிருக்காபத்து இருக்கக்கூடாது. ச்சே, கல்யாணத்துக்காக கோயிலில் போய் சொல்லி வச்சுட்டு வரலான்னு உள்ளே போயிட்டு வெளியே வரக்குள்ளே என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. நானும் இவ்வளோ இறங்கினதாட்டி நாங்கள் தப்பிச்சிட்டோம், ஆனாலும் என் பிள்ளை டாக்டர் வந்து என்னன்னு சொன்னாதான். இதுதான் பரம உங்களுக்காக பார்த்துருக்குற வீடு. இவ்வளோ பெரிய வீடு எதுக்குடா? நீ தானே சொன்னேன் நான் என் தம்பி தங்கச்சிங்க ரெண்டு பேர் மொத்தம் நாலு பேர் தங்க போகிறோன்னு. காலேஜ் படிக்கும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ரிச் ஃபேமிலின்னு, அதனால தான் இந்த வீடு பார்த்துருக்கேன். 2 மந்த்லேயும் அதிகம் வரும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இன்னும் நாங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணவே இல்லை. அதான் என்னடா உளற, நான் இப்போ ரெண்டுன்னு சொன்னேன், இது குத்தகைக்கு. குத்தகைக்கா? அதுக்கேண்டா வாயை பொழக்கிற? மாதம் வாடகைக்கு பார்க்காம உன்னையாடா குத்தகைக்கு பார்க்க சொன்னா? அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லைடா. காசா? காசு தான் நீ ஜிபே பண்ணி விட்டீல, அதனால நான் அதை எடுத்து வீட்டு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன்டா. அடே கிறுக்கா, நான் எப்படா உனக்கு ஜிபே பண்ணிவிட்டேன்? முட்டாள் முட்டாள், சொதப்பிட்டியேடா. சரி சரி, நான் சொல்கிற இடத்துக்கு வந்து அமௌண்ட்டை வாங்கிக்கோ. ரேகா, தப்பிச்சிட்டியா? நான் உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. இந்த சிவா எங்கே போனா விடிய காலையிலேயே? முதல்ல ரேகா கதையை முடிச்சுட்டு தான் சிவாவுக்கு வரணும். விக்கி எந்திரிச்சிட்டானா என்ன? ஒன்றுமே தெரியலையே. என்ன சமைக்கிறது? நம்ம வேறு டியூட்டி கிளம்பணுமே. குட் மார்னிங் டே. ஐயோ, இந்த அமதா கிழவி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உண்மையாட்டையே நடிச்சிருக்கா பாரு. மறுபடியும் மாமா காசுலேயே தான் பிழைக்கணுமா? இதெல்லாம் தலை எழுத்து. சரி வாடா வீட்டை பாரு, நாங்கள் என்னத்தை பார்க்கறது? பரமும் பாரும் நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. சரி அண்ணா. குட் மார்னிங் டேடி. குட் மார்னிங் விக்கி. இன்னைக்கு என்ன சமைக்கணும்? உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன தோணுதோ சமைங்க டேடி. இல்லை சமைக்க முடியல என்ன சொல்லுங்க, நான் கேன்டீனில் கூட சாப்பிட்டுப்பேன்ப்பா. சரி, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரட்டா? ஓகே டேடி. இங்கே உட்காரு. இல்லைப்பா விக்கி, கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அதில் போய் வீட்டுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம். சரி அண்ணா, எங்கிட்டையும் கொஞ்சம் காசு இருக்குது, அதில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். சரிடா தம்பி. டே பரமா, சொல்லுடா. ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வந்த கார் நிற்கிது இல்லை, அதுதான் எங்கள் வீடு. அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு 2-3 நாள் இருங்க, அதுக்கப்புறம் மெதுவாக எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. அதுக்கு இல்லைடா, என் மருமகளை பார்த்து பேச போகிறேன்னு சொன்னேன். பேசுனியா என்ன? அதான் அப்பா சொல்லு விக்கி, உங்கள் அம்மா இருந்தா உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே பார்த்து பார்த்து செய்வா, அவளும் இல்லை. எனக்கு இருந்தது ஒரே பட்ட புள்ளை, அவளையும் தாய் இல்லாத புள்ளையும் சீக்கிரமாகவே கட்டி கொடுத்தாச்சு. உன்னோட எமோஷன்ஸு ஃபீலிங்ஸு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கவும் ஆள் இல்லை. நான் உனக்குன்னு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டேன்னா நானும் நிம்மதியாக இருப்பேன் இல்லடா. ரேவதி கிட்ட பேசினேன்ப்பா. பேசினியா? என்ன சொன்னா என் மருமக? நீங்களாம் ரொம்ப ரிச் இல்லை, அதான் எங்கள் வீட்டில் வந்து தங்க மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க இல்லைடா. சேச்சே, காலேஜ் படிக்கும்போது இப்போ அப்படியெல்லாம் நான் ஏதாவது பார்த்துருக்கேன்னா என்ன? ஏன், என் மருமகளுக்கு என் பையனை பிடிக்கலையா? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? என்ன சொல்லிட்டு அவன்? அதனால தான் 3 நாளாக டல்லாக இருக்கியோ? வீடு பிடிச்சிருக்கானே. சரி சரி வாங்க, இவங்க வீட்டில் இன்றைக்கி 1 நாள் மட்டும் சாப்பிட்டுப்போம், அப்புறம் நைட்டுக்கு வேணால் நம்ம இங்கேயே சமைச்சுக்கலாம். சரி அண்ணே.
என்னக்கா அண்ணன் சமைக்கணும்னு சொல்லுது, அப்புறம் வெளியூர்ல வந்து சமைக்காம இப்படி சாப்பிட்றது? அதுக்குத்தானே வீடு பார்க்க சொல்லி பார்த்து வச்சிருக்கிறாங்க. ஐயோ அக்கா, யார் சமைப்பாங்க? நமக்கு தான் சமைக்கவே தெரியாதே. ஆமாண்டி, வீடு பார்த்துருக்கேன்னு இந்த ஆள் காமிக்கும் போதே நான் அதை தான் யோசிச்சேன். இதுக்கு பேசாம ஹாஸ்டல்லையாவது சேர்த்து விட்டுருக்கலாம். பாப்போம் வேலைக்காரிக்கு இது ரெடி பண்றாங்களான்னு. டாக்டர் பொண்ணுக்கு என்னாச்சு? கண்ணுக்கு தான். கண்ணுக்கு கண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? கண்ணு தான் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, அதனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணினா? ஆப்ரேஷன் பண்ணுறக்கு முதல்ல அவங்க கோஆப்ரேட் பண்ணணும். ஏற்கனவே சரியாக சாப்பிடாம தூங்காம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஆக்சிடென்ட் ஆனதில் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணினா தான் எதுவுமே சொல்ல முடியும். நாளைக்கு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். சரிங்க டாக்டர். என்னங்க டாக்டர் இப்படி சொல்றாங்க? ரேகாக்கு பாருங்க. நம்ம கடவுள்கிட்ட நல்லா வேண்டி போ மருகதும், கண்டிப்பா கைவிட மாட்டார். அப்போ என் மருமகளும் என் பையனை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். நான் கூட நினைச்சிட்டேன் என் பையன் மட்டும்தான் என் மருமகளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. சரி சரி, வாயெல்லாம் பல்லா இருக்கு, வாய மூடுங்க. ரேகா எங்கம்மா இருக்க? என்னம்மா பண்ற? என்னாச்சு உனக்கு? ஏன் நீங்க வீட்டுக்கு வந்து சேரல? நீ பயந்த மாதிரியே ஏதாவது நெகட்டிவாக நடந்துருச்சா? ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்க? நான் கூப்பிட்டாலும் சுவிச் ஆஃப்னு வருது, என்னாச்சு? ஹலோ மாமா, நான் சிவா பேசுகிறேன். மாப்பிள்ள ரேகாக்கு ரேகாக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க மாப்பிள்ள. என்னாச்சு என்னாச்சுங்க மாமா? எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க? பட்டுமா, சீக்கிரமாமா, நான் உன்னை பார்க்கத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிப்பா, இருக்கட்டும். எப்போவோ ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அம்மனி உன்னை புரிஞ்சுக்கும். அப்போவே நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. நீயே சொல்லிட்ட நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு, அப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? நானும் இனிமேல் உன்கிட்ட கல்யாணத்தை பற்றி எல்லாம் பேசி கட்டாயப்படுத்த மாட்டேன்ப்பா. சாரிப்பா. இல்லைடா கண்ணா, ஒன்றும் இல்லை. நான் வேலை செய்கிறதுக்காகலாம் கஷ்டப்படலை. உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணுமே தான். நானும் டியூட்டி டியூட்டின்னு போயிடுறேன், நீ ஒத்தையிலே இருக்கியா? அதான் தங்கச்சி பேசி பார்க்குறேன்னு சொன்னாப்பா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லைப்பா, நீ சொன்னாதான் சரி. அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அப்பவும் ஒன்று விரும்பிச்சுன்னா அப்புறம் அப்பாவே பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, தேவதி அப்பா ஒத்துப்பாரா? ரேவதி கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேன் மாமி. ஏண்டா தங்கம் சாப்பிடாம போற? சாப்பிட தோணலம்மா, பசிச்சா கேண்டீன்லாம் சாப்பிட்டுக்கிறேனே. இங்கே பாருமா தங்கம், ஏதாவது பிரச்சனையா மம்மி கிட்ட சொல்லுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இருந்தால் நானே சொல்வேன்னு. இல்லை, ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் ரேகா ஊருக்கு போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலேன்னு டல்லாக இருந்தேன். ஃப்ரைடே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பிள்ளை ரொம்பவே டல்லாக உடஞ்சி போயிட்டியே, என்னாச்சு? அது வந்து சொல்லுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது இருந்தால் தானே சொல்ல முடியும். என்னடா டேடி சரியாக வரதுலேன்னு உனக்கு கோவமா? அவரோட வேலை அப்படி உனக்கே தெரியும். உன்னை சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து கடத்திட்டு போக பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆன்ட்டி உயிரையே விட்டுட்டாங்களாடா, அதுலேருந்து தானே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருக்கோம். டேடி நமக்கு என்ன ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானடா அவர் தனியாக இருக்காரு. நீ டேடியை புரிஞ்சுப்பே இல்லை. இல்லைனா மட்டும் இந்த சத்யன் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்து பாசமலையை கொட்டு கொட்டோன்னு மக மேலே கொட்டி தள்ள போகிறாரு. புருஷனுக்கு வக்காலத்து வாங்காமல் இருக்க மாட்டேயே. ம், புரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்போ மேலாம் எனக்கு எந்த கோவம் இல்லை. அப்புறம் ஏண்டா என் புள்ள முகம் ரெண்டு மூணு நாளாக வாடி போய் கிடக்கு? வேலை ஏதாவது கஷ்டமா? அப்பா காசு கொடுத்துட்றாரு இல்லை, உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதானடா கண்ணா. நீ தானே உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேலைக்கு போகிறேன்னு போகிற. எனக்கும் விருப்பம் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை நீ வேலைக்கு போகிறதுல. ம், எப்படி விருப்பம் இருக்கும்? அது சரி, உன்னை மாதிரியே வெறும் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு சும்மாவே இருக்க முடியுமா? போர் அடிக்காதா எனக்கும்? நீங்கள் ரெண்டு பேரும் தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நானாவது என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கேன்னா அதுவும் உங்களுக்கு பொறுக்காதே. கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தி தாம்மா, அதனாலலாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்துக்கிறேம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத. என்னமோ சொல்கிற, எனக்கு என்னமோ மனசு கேட்கல.
உடம்புக்கோ மனசுக்கோ சரியில்லைன்னா சொல்லுடா தங்கம். அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே வேலை உன்னை பார்த்துக்கிறது மட்டும்தான். சமைச்சு வச்சா கூட சாப்பிட மாட்டேங்கிறியே, என்னன்னே தெரியல, இன்னொன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப தான் புலம்பாதேன், சரி நான் போயிட்டு வரட்டா. வீட்லேயே கார் இருக்குது, டிரைவர் இருக்காரு, போக வேண்டியதானே. சோனிக்காக நீயே பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணும். மம்மி டாடி சொல்லிட்டாங்க டூ வாட் மேக் யூ ஹாப்பின்னு, நீ தான் 1000 கேள்வி கேட்குற என்ன. அப்பனுக்கு செல்ல பிள்ளைன்னு அடிக்கடி நாவப்படுத்துகிற இவ. சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய், நான் எதுவும் சொல்லலை சரியா. சரி போயிட்டு வா. தேங்க்யூ, ஐ லவ் யூ மம்மி, பாய் பாய் டாடா. இந்த மனுஷன் வேலை வேலைன்னு வேலையே கட்டிட்டு அழுகிறாரு. பிள்ளை கூட வந்து ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே ஆகும், அதையெல்லாம் நினைக்கிறதே இல்லை. நம்ம இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு கூட ஆச்சு, ரேகாவோ இல்லை அமதா வீட்டிலேருந்தோ ஒரு ஃபோன் கூட இல்லையே. பத்திரமா ரீச் ஆகிருப்பாங்களா அவங்க வீட்டுக்கு? ரேகாவுக்கு தான் ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோன் பண்ணலன்னா என்ன? ரேகாக்கோ அமதாக்கோ நம்மளே ஃபோன் பண்ணி கேட்போமா? ஐயோ இல்லை வேண்டாம் வேண்டாம், அண்ணன் வேற பக்கத்துலேயே இருப்பான், ஏதாவது கண்டிப்பாக நினைப்பான். பார்த்தா நீ ரேகாவை பற்றியே யோசிக்காதடா. விக்கி அப்படியா சொன்னா? சரி நீ இப்போ என்ன பண்ண போற? நான்லாம் எனக்கு மனசை மாற்றிக்க மாட்டேன்டா, எங்கள் அப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு தான். அப்போ விக்கியை விட்டுட சொன்னா விட்டுருவியா? எங்க அப்பா அப்படிதான் சொல்வார்னு நீ நினைக்கிறியா? உங்க அப்பா ஒரு காட்டு மிராண்டி மாதிரி, என்ன சொல்வார்னு உங்க அம்மாக்கே தெரியாது, அப்படி எப்படி எனக்கு தெரியும்? நீ தான் சொல்லணும். எங்க அப்பா அப்படி சொல்ல மாட்டான்னு எனக்கு தோணுது. விக்கி எனக்காக காத்திருக்கும் போது நானும் அவனுக்காக காத்திருப்பேன்டா. அப்பாடா நைட்டு எனக்கெல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டீங்க? ஏன் அவ்வளோ டல்லாக இருந்தீங்க? உங்கள் அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? இதுவே தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ரெண்டு பேரும் 15 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருப்பீங்கன்னு தோணுச்சு. இருந்தாலும் ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. இல்லை அதுதான், உங்கள் அப்பா வேறு ஐஜி, விக்கி ஏற்றுப்பாரா இல்லை விக்கிய ஏதாவது பண்ண நான் விட்டுடுவேனா? ரொம்ப அறிவுன்னு நினைப்போ, அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது நடந்துச்சு விக்கிக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் செத்துடுவேன், தெரிஞ்சுக்கோ. ஓ அப்போ என் ஃப்ரெண்டை ஏதாவது பண்ணும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? நீ வேடிக்கை பாரு, பார்க்காம போ, அதுவும் இஷ்டம். ஆனால் விக்கியா நான் விட்டு தருவேன், ஏதாவது பண்ண விடுவேன்னு மட்டும் நீ இல்லை யாருமே நினைக்க கூடாது. கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்டை கண்கலங்காம இதே காதலோட பார்த்துக்கிட்டீங்கன்னா சரிதான். ஏன்னா ஏற்கனவே அவன் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்கான். அவனோட காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் வழிகளுக்கும் நீ ஆறுதலா இல்லைனாலும் பரவாயில்ல, அதான் நீயே கொடுக்குறவளா மட்டும் இருந்துடாத. ஓ என்ன இருந்தாலும் உனக்கு அவன் தான் பெருசாக போயிட்டான்ல, நான் தானே நான் இத்தனை வருஷமும் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன். அவன் இடையில ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடி போல வேற ஊருக்கு, இருந்தாலும் நீ அவனுக்கு தானே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே? அது இல்லை ரேவதி, கடைசியில் எங்கள் அப்பா சொன்னார் ஆயா சொன்னாருன்ட்டு மனசை மாற்றிக்க கூடாது, அவனை கஷ்டப்படுத்திடாத சொல்லிட்டேன். அதான்டா ரமேஷ் நானும் கேட்குறேன், நான் அப்போது அவனை கஷ்டப்படுத்திடுவேன் அப்படின்னு தானே நீங்களும் நினைக்கிறேன்? ஐயோ லூசா ரேவதி, நீ கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு தான் நான் சொன்னேன், நீ கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு நான் சொல்லலை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐயோ சாமி, என்னோட ஃப்ரெண்டு விக்கிய நான் ஹஸ்பண்டா லவரா கூட நான் பார்க்கலாம், என்னோட குழந்தையா கை குழந்தை மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிறேன், போதுமா? அது சொல்லாத செய். நியூ விக்கி வந்து என் கைக்கு இன்னும் சேரலை, சேரட்டும், அதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னன்னு வந்து நீ கேளு. ஓ நல்லா மட்டும் பார்த்துக்கலாம், அப்போ வாயிலெல்லாம் நான் பேச மாட்டேன், கையில தான் பேசுவேன். சார் அந்த லெவலுக்கு போயிட்டீங்களோ. அம்மா ரேவதி, நான் உனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை பிரதராகவும் இருப்பேன். அப்போது அவனும் என்ன நல்லா பார்த்துக்கலாம் நீ கேட்பியா? கண்டிப்பாக. தேங்க்ஸ் தாமச்சி. எனக்கு நீ வேற என் சிஸ்டர் வேற அப்படின்னெல்லாம் கிடையாது, புரியுதா? சரிடா. சரி நான் கிளம்புறேன்.
முடிஞ்சால் நான் விக்கிக்கிட்ட பேசி பார்க்குறேன், என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? எனக்கும் என்னை கூட்டிகிட்டு போக சோனி வந்துடுவா, அதனால் நானும் கிளம்புறேன். சரி, இப்போ ஏன் அழுகிற, கொஞ்சம் சிரியே. போதுமா? போதும் தங்கச்சி. தேங்க்யூடா அம்மா. பாய். மாமா வீட்டில் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்களா? எந்த ஆபத்தும் வந்திருக்காதே. அம்மாத்தாக்கு நம்மளே ஃபோன் பண்ணி கேட்போமா? அம்மாத்தா கிட்ட ரேகாவை பற்றி எப்படி கேட்குறது? வேண்டாம் வேண்டாம், தம்பி வேற இருக்கான், ஏதாவது நினச்சிப்பான். அம்மாத்தாவா ஃபோன் பண்ணால், அதுவாக சொன்னால் மட்டும் நம்ம கேட்டுப்போம்.